சண்டை போடுறாங்க சேர்ந்துக்கிறாங்க சேர்ந்துக்கிறாங்க சண்டை போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி என்னை நான் என்ன அடிக்க அப்படின்னு சண்டை மாறி மாறி வருது பட் அதுக்கேற்ற மாதிரி சமாதானமும் மாய்கிறாங்க என்ன இன்னைக்கு வந்து நமிதா விசேஷ தாமரை செல்வி அப்படிங்கிற மாதிரி தான் தென் போக 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 வந்து அப்படியே வந்து பாவனி அவங்களோட ரியல் லைஃப் இருக்கு இல்லையா அதுல அப்படியே டைவர்ட் ஆயிடுச்சு சொல்லிட்டா அதை ரிவியூ ஆரம்பிக்கணும்ல ஆரம்பிச்சிருவா இது பிக் பாஸ் சீசன் டே ரிவ்யூ ஓப்பனிங்கே வந்து தான் அந்த இது ஆரம்பிச்சோம்ல ஓப்பனிங் சண்டை கிடையாது அந்த சண்டை ஆரம்பி கரெக்டா எழுதணும் இல்லையா அந்த ஸ்கிரீன் பிளேவ இடிட்ருக்கத்தை வச்சிருந்தார் ஏன்னா அவர் ரேம்பாக மாதிரி பண்ணாங்க தாமரை செல்வி நைட்டு அப்போ வந்து தப்பா பண்ணிட்டாங்க போல வந்து நீ அப்படி பண்ணக்கூடியது தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷராவும் நமீதாவும் டீச் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ வந்து தாமிர்செல்வி அவங்க எதாச்சும் வந்து நீ இந்த மைக்கிற மாதிரி ஒன்னு பாப்பீங்களே அதை அப்படியே பாருங்க சொல்லி கூட அப்படிங்கிற மாதிரி நமிதா கிட்ட கேட்க நமீதா அது அப்பயே ஒரு மாதிரி நினைச்சிட்டாங்க போல அதை அப்போ வெளிக்காட்டல கொஞ்சம் நேரம் கழிச்சு அதை வெளிக்காட்டினாங்க அப்போ வந்து சொன்னாங்க அதாவது அப்போ எதுவுமே சொல்ல அவங்க நீட்டாக அவங்க சொல்லி கொடுத்து அவங்க போயிட்டாங்க ஆனா உண்மையாவே தாவரி செல்வியாக்கா அவங்களுக்கு என்னதான் ஆச்சு ஊசி போட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க சொன்னாங்க கே செப்டேட் இல்லை யாரோ போட்டாங்க எடிட்டு உண்மையாவே ஊசி தான் போட்டாங்களா இல்லை அதுல வேற ஏதாவது கலந்து போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஏன்னா தாமரை செல்வி இந்த பீக் ஹைப் மோட்ல இருப்போம் இல்லையா ஒரு அந்த ஜாலியா இருந்தா அந்த ஹைப் மோட்ல இருந்தாங்க என்ன பேசுறதுன்னு நம்ம கண்ட்ரோல் இருக்காது அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் தாமரை செல்வி இருந்தாங்க அவங்களும் பேசினாங்க தென் அதுக்கப்புறமே வந்து அந்த ஒரு ஒரு பிரச்சனை சாப்பிட்டோட்டா முடிஞ்சு அப்படின்னு பார்த்தா அடுத்து மாஃபியா கேம் ஒன்று விளாண்டாங்க அதாவது ஒரு கேம் ஒன்றா விளையாடும் திருடன் போலீஸ் விளையாடணும்ல அதை டிஃப்ரெண்ட்டாக அப்படியே ஏ கிளாஸ் அடிச்சு புரியுற மாதிரி நேம் வச்சு விடுவாங்க அதை இருந்தாங்க அதில் வந்து பிரியங்கா நமீதா அவங்களும் சேர்ந்து விளாண்டுருந்தாங்க அப்போ வந்து அந்த கேம் முடிஞ்சது பிரியங்கா தான் மாஃபியாக வாட்டிருக்கேன் மாட்டிக்கிட்டாங்க போல் அதை பற்றி அந்த கேம் பற்றி ரெஸ்ட் ரூமில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தப்போ வந்து செம்ம பீக்கில் இதில் ஒன்று தோணுச்சு ஒன்று ஐம்பது நாலு மூணு மணிக்கெலாம் உட்காந்து இருந்து அதிகாலையில் ஆடுறாங்க ஏப்பா உங்களுக்கு வேலை இல்லையா நன்றாட்டில் ஏயா உயிரை வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி எடிட்டர்லாம் ஃபீல் பண்ணியிருப்பாங்க தென் அதுக்கப்புறமே ரெஸ்ட் ரூமில் அந்த கேமை பார்த்து டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்போ அப்பதான் சண்டை வெடிச்சது நமிதா சும்மா எதேச்சியா விளையாட்ட ஆரம்பிச்சாங்க ஃபர்ஸ்ட் சண்டை உனக்கு எனக்கு தாக்கா நோட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி தாமரிச்சு கிட்ட சொல்ல ஏ ஏயா அப்படிலாம் சொல்லாது சும்மா விளையாட்டுக்கு சொன்னதா நம்ம நோட் பண்ணிக்கா பெரிய சண்டை உனக்கு எனக்கு தான் இப்போ சிரிச்சு சிரிச்ச வெறுப்பேத்துற இன்னொரு வாட் சிரிச்சே அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி நமிதா ஒரு சின்ன வாணி மாதிரி கொடுத்துட்டு போனாங்க இந்த விஷயம் ரெஸ்ட் ரூம் இல்லாமல் பெட்ரூம்லேயும் வெடிச்சுது அப்போ வந்து தாமரை வந்து சிரிச்சு சிரிச்சு வெறுப்பேதிரி அதை உண்மையாகவே எனக்கே பார்க்கறதுக்கு ரொம்ப வெறுப்பேத்தின மாதிரி தான் இருந்தது அதை பிரியங்காவும் சொன்னாங்க ஏக்கா சிரிச்சோம் ஜாலியாக இருந்தோம் கேம் விளாண்டோம் பேசணும் முடிஞ்சு பிரிஞ்சு நீ மறுபடியும் பண்ணுறது பண்ணுறது விரிச்சல் தான் ஆகுது பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி பிரியங்காவும் லைட்டாக வச்சுன வார்னிங் கொடுத்தாங்க அப்போ வந்து அந்த சண்டையில் நமிதா கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க அதுலேயும் சொல்கிறீங்க நாற்பது புள்ள நான் பார்ப்பேன் அப்படிலாம் ஏன் சொல்கிறீங்க அப்படிங்கிற நமிதா கேட்டாங்க அதாவது என்ன சொன்னாங்கன்னா ஸோ அந்த கேமில் விளையாண்டு ஒரு மாதிரி அந்த ஜெயிச்சிருது அப்படி மாதிரிலாம் வந்தது இல்லையா அப்போ வந்து தாமரை செல்லி ஒன்று சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்க ரியல் லைஃப் நமிதா அவங்க சொல்லும்போது வந்து நான் பிள்ளைகளை தத்து எடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா நான் தத்தெடுத்து எடுத்து வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ உனக்கு என்னையே நாற்பது புள்ள இல்லை நானூறு புள்ள தத்தெடுத்து எடுத்து அப்படிங்கிற மாதிரி தாமரை செல்லி வாய் விட்டாங்க நமிதா கிட்ட அதை தான் பின் பாயிண்ட் பண்ணி அந்த ஃபைட் அப்போ பெட்ரூமில் இப்போ நமிதா சொன்னாங்க பேச தெரிஞ்சால் பேசுங்க இது பற்றி இன்னுமே யாராவது பேசுனீங்கன்னா அசிங்க அசிங்கமாக கேட்பேன் மரியாதை இல்லை உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நமிதா உண்மையாகவே செம்ம காண்டாயிட்டாங்க இது என்ன பேசுறது ஏது பேசுறதுனே தெரியாமல் பிரச்சனைக்கு அது முக்கிய காரணமாக அந்த தாமரை செல்வி அக்கா இருக்காங்க இல்லையா அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க எவ்வளவு என்ன பேசிட்டோம் இப்படி கோவப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை மறுபடியும் பாத்ரூம் வெளியே சோஃபாவில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க தாமரை செல்வி காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக போனாங்க இவ்வளோ மனுச்சுக்க புள்ள அப்படிங்கிற மாதிரி நமிதாவோட சாரி கேட்க ஏக்கா இங்கே பாருங்க

ஆல்ரெடி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த வேக்கப் சாங்கே அப்படிதான் போட்டு ஆரம்பிச்சாங்க தென் அதுக்கப்புறம் வந்து காலைல பிரச்சனை சுமூகமா முடியும் ஏதாவது சண்டை விண்ட இருக்கா இல்லையா அப்படின்னு ஏன் மைண்ட் வாய்ஸ் இல்ல ராஜ் வந்து தாமரை சவிட்டு கேட்டு இருந்தாங்க தென் அதுக்கப்புறமே இந்த விமான நினைச்சு உட்காந்து தாமரை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தாங்க என்ன நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ வந்து விமானம் நினைச்சு சார்ட் அவுட் பண்றதுக்காக பேசலாமா நமிதா அப்படின்னு கேட்க இல்லை நான் எனக்கு பேச முடியல தொண்டை வலிக்குது நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அப்ப விமான நினைச்சு சொன்னார் ஒரு விஷயம் ஏன்னா நமிதா மாதிரியான ஒரு நல்ல புள்ள கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்ல அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க தாங்க இதுக்கு அடுத்து நடந்த ஒரு சீக்வன்ஸ் தான் சாமி இவன் வேளிய உன்னை எப்ப இப்படி நினைச்சு மீன் போட்டுட்டு இருக்காங்க கண்டென்ட் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த டைம்ல போய் சொல்றீங்க யோ கையில கிடைச்சவா போய் அப்படிங்கிற மாதிரி இருக்குது என்னன்னா அபிஷேக் வந்து பாவனிய அவங்க வந்து என்னோட அக்கா அதாவது ஒவ்வொரு இங்க இருக்கிற ஒவ்வொரு கண்டஸ்டும் எனக்கு யார் யாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்ப வந்து பாபனிய என்னோட அக்கான்னு சொல்றாரு அபிஷேக் என்ன பண்றது இருக்கிற கடைக்கு வெளியே வந்தா தெரியுமா வெயில் தெரியுமா அப்படிங்கிறதா இருந்தது அபிஷேக் இன்னைக்கு பண்ணது பார்த்து தென் அதுக்கப்புறமே வந்து இமான் நினைச்சு ஒவ்வொருத்தர பத்தியா இமிடியேட் பண்ணிருந்தாங்க ரொம்ப அழகா இருந்தது தென் இதுக்கு தான் வந்து ஒவ்வொரு ஒருத்தர் கதையை சொல்ல ஆரம்பிச்சாங்க அந்த ஆக்டிவிட்டி மறுபடியும் ஆரம்பிச்சது அந்த வகையில் முதல்ல ஐக்கிய பேர் இருக்காங்க அவங்க வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க அதாவது என்னோட அப்பா அம்மா பார்த்து எட்டு வருஷம் ஆச்சு நான் தமிழச்சு அப்படிங்கிற ஒரே காரணத்துல நிறைய இடங்கள்ல புறக்கணிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனாகி ஈக்கி பேர் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணாங்க நிறைய பேர் அவங்களுக்கு ஹார்ட்டும் கொடுத்தாங்க தென் அதுக்கப்புறமே வந்து பாவனி ரெட்டி அவங்க வந்து அவங்களோட கதையை சொல்ல ஆரம்பிச்சாங்க உண்மையாவே அவங்க சொன்ன அந்த கதை ரொம்ப எமோஷனலாவே இருந்தது ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் அதாவது பாவனி ரெட்டி அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து பிரதீப் அவங்க இறந்ததுக்கு அப்புறமா வந்து பல ரூமர்ஸ் அண்ட் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் பேசிட்டு இருந்தாங்க அது எல்லாத்துக்குமே பதில் கொடுக்குற விதமாக அவங்களோட ஸ்டோரியை ரொம்ப எமோஷனாக சொல்லி முடிச்சாங்க அவர் சீரியலில் மீட் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷமாக லைஃப் போயிட்டு இருந்துச்சு கல்யாணம் முடிஞ்சு எங்கே அந்த வாழ்க்கை அப்படி மாறுச்சுன்னா எங்கள் அண்ணனுக்கு ஒரு பார்ட்டி வச்சாங்க அதாவது கூட பிறந்த அண்ணன் கிடையாது எங்கள் கூட பழகின ஒரு அண்ணன் நான் அவர் அண்ணன் தான் கூப்பிடுவேன் ஸோ அவருக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணி பண்ணிட்டு இருந்தோம் அப்பேன் பார்த்து என்னென்னு தெரியல திடீர்னு என்னோட வந்து லிக்கர் வந்து ஓவராக எடுத்துக்கிட்டாரு ரொம்ப குடிச்சிட்டாரு அப்புறம் வந்து தம் அடிக்க போகிறேன் சிகரெட் அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிட்டு இருந்தாரு அப்போ எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சின்ன சண்டை வந்தது அந்த சண்டை எதனால

அதுக்கப்புறமே வந்து நான் ஒரு அலாம் வச்சுருந்தேன் காலையில் ஷூட் இருந்தது அவருக்கு அவருக்கும் ஷூட் இருந்தது ஸோ அலாம் வச்சுருந்தேன் ஸோ அலாம் கரெக்டாக அடிச்சுது என்னன்னு சொல்லிட்டு எந்த பார்த்தா அப்போ வந்து அவர் ஹேங்கிங் இருந்தார் இருந்தாரு அது பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஆனால் அவரோட காலை பிடிச்சிட்டேன் ஆனால் நான் வந்து அந்த கழுத்தில் இருந்த அந்த துணியை எடுத்து அந்த சேலையை எடுத்து விட்டு அப்படியே எனக்கு பேலன்ஸ் இல்லாமல் அவர் கீழே விழுந்துட்டார் தலையிலயும் கொஞ்சம் அடிபட்டுச்சு அப்போ இங்க யாருக்குமே தெரில அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு தென் அதுக்கப்புறமா வந்து ஃபேமிலி வந்து நிறைய இஷு அது கிரியேட் ஆச்சு ஸோ அந்த இடத்துல வந்து நான் ரொம்பவே உடஞ்சிட்டேன் என்னோட மாமியாரும் அந்த டைம்ல வந்து தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது என்னோட அண்ணனும் நானும் ஒரு ஒன்றா இருந்ததுனால அதனால தான் அவர் அப்படி ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓனா பாவனி எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணாங்க தென் அதுக்கப்புறமே என்னோட மாமியார் தான் ஹஸ்பண்ட் போனதுக்கு அப்புறமும் என்ன கேர் பண்ணிட்டாங்க சோ அதையும் நான் சொல்லாமல் இருக்க முடியாது அதையும் சொல்றேன் எனக்கு என்னோட கணவர் மேலே எனக்கு அழுக வரல கோபம் தான் அதிகமா வந்துச்சு ஓகே அந்த லைஃப் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறமா வந்து எனக்கு தெலுங்கு இண்டஸ்ட்ரியில எந்த ஒரு வாய்ப்புமே வரல தென் அகைன் விஜய் டிவி தான் என்ன சின்ன தம்பி சீரியல கூப்பிட்டாங்க அது போயிட்டு இருந்தது ஓரளவுக்கு தென் செகண்ட் லவ் எனக்கு ஒன்னு வந்தது அவங்களே வந்து கொடுத்தாங்க அன்பை கொடுத்தாங்க அது வீட்டில பேசினாங்க அப்புறம் அது சூட் ஆகல அதுவும் முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி பாவனி தன்னோட லைஃப் ஸ்டோரி வந்து ரொம்ப அழகாக எக்ஸ் பண்ணாங்க ரொம்ப எமோஷனலாகவும் எக்ஸ்மம் பண்ணாங்க தென் அதுக்கப்புறம் செகண்ட் டைம் இன்னொரு கால் வந்தது விஜய் டெல்லில் வந்து பிக் பாஸ் வரீங்களான்னு ஸோ இப்போ இங்கே நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பாவனி ரொம்ப அழகாக சொல்லி முடித்தாங்க எல்லாேருமே பயங்கரமாக எமோஷனாகி கட்டி பிடிச்சி பாவனையை தேத்தினாங்க இதுக்கப்புறமே வந்து இந்த சமாதானம் ப்ராசஸ் அது அதிகாலி நாலு இருபது மணிக்கா நடக்கணும் காலையில் ஒரு ஆறு ஏழு மணிக்கு நடந்தால் ஆகாதா அப்படிங்கிற மாதிரி கேட்க தோணும் அது எதுக்கு அதிகாரி நாலு இருபதுக்குண்ணா அந்த நமிதா அண்டு தாமிரச்செல்லி அவங்க ரெண்டு பேர்த்துக்கு கூட தான் அந்த பிரச்சனை சமாதானம் ஆகிற ப்ராசஸு அது வந்து காலையில் எதுக்காச்சுன்னா வந்து நமிதா இப்போ சொன்னால் உங்கள் வார்த்தை நான் உங்ககிட்ட இப்படி பேசுறது யாருக்கும் தெரியானா சமாதானம் ஆகிட்டோம் வாங்க போய் டீ சாப்பிடுவோம் அப்படிங்கற மாதிரி ஸோ அது சமாதானம் ஆகிடுச்சி நான் உங்கள் தங்கச்சி இது மாதிரி இதுக்கப்புறம் நோ கஷ்டம் உங்களுக்கு கொடுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நமிதா சொல்லி முடிச்சாங்க தாமரை செல்விக்கிட்ட இது ஏன் யாருக்கும் தெரியக்கூடாது ஏன் யாருக்கும் தெரியக்கூடாது மாதிரி இருந்தது அதை வந்து நாளைக்கு எஸ்பிள் பண்ணுறது தான் தெரியும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆக போகுதுன்னு ஸோ ரொம்ப அழகாகவே ஒரு எமோஷனல் ஃபண்ட் ரிவென் தான் இன்றைக்கி எபிசோட் இருந்தது ஆனால் அன்சீனில் இன்னும் நிறைய விஷயங்கள் மாற்றம் அப்படின்னு எதிர்பார்க்கணும் அது உங்களுக்கு நாளைக்கு டவுன் வந்துடும் ஸோ வந்துடுங்க ஸோ இன்றைக்கி எபிசோட் பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க நமிதா அமர செல்வி ஃபைட்ல யார் கரெக்ட்டா கரெக்ட்டா பாயிண்ட பையஸ்னா நமிதா கோவப்படுது உண்மையாவே சரியா அண்ட் பாவனோட எமோஷனல் ஸ்டோரி பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேமா லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க and டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த பெல் ஐகான்